வணக்கம். மனித பிறப்பு போல ஒரு புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. அதே போல ஏண்டா மனுஷனா பிறந்தோம் அப்படின்னு சொல்லுகிற பாவமான விஷயமும் எதுவும் இல்லை. எந்த எறும்பும் தொப்பை வைப்பதில்லை அப்படின்ட்டுலாம் கவிதைகள்லாம் உண்டு இல்லையா. இங்க மனுஷனுக்கு தான் தொப்பை, சுகர், பிபி அப்படிங்கிற ரூணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரண ரூணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனிதனுக்கு தான் இருக்கு. மனிதனுக்கு தான் பிக்கல் புடுங்கல் இருக்கு. மனிதனுக்கு தான் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. மனிதனுக்கு தான் பிறன்மனை நோக்காமை அப்படிங்கிற விஷயமெல்லாம் தாண்டி ஒரு கள்ள உறவுகள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, மதுவுக்கு அடிமையாகிறது, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இஎம்ஐ அப்படிங்கிற விஷயத்துல சிக்கிக்கிட்டு மனிதன் தான் அவதிப்படுறான். இப்படி இதற்கு வந்து இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஞானிகளும் சித்த புருஷர்களும் சில விஷயங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க. இதற்கு ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது. ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், காசு பணத்துக்கு குறைவே இல்லை. அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து அவ்வளவு இருக்கு, போதாக்குறைக்கு இவரையும் நல்லா படிக்க வச்சு அவருக்கும் நல்ல வேலையும் வாங்கி கொடுத்து காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம்லாம் இந்த காலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அதே போல் அந்த காலத்திலேயே அரசு உத்தியோகம் பார்க்கிறவராகவும் அவர் இருக்கார். அப்பா சம்பாதிச்ச சொத்து ஒரு பக்கம் இருக்கு, தான் சம்பாதிக்கிற அரசாங்க சம்பாத்தியம் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் இருக்கு. அதே சமயத்தில் தன் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருடைய மாமனார் வழியாக வருகிற சொத்துக்களும், அதாவது மனைவியின் மூலம் கிடைத்த சொத்துக்களும் நிறையாவே இருக்கு. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை உண்டு அப்படின்றலாம் கலைஞருடைய ஆட்சிக்கு பிறகு வந்துவிட்ட சட்டம் இது. அதற்கு முன்னாடியே சட்டம் இருக்குதோ இல்லையோ, என் பொண்ணுக்கு நான் செய்கிற பூ ஏ பூ அப்படின்னு சொல்லி அப்படி சொத்தை பிரித்து கொடுத்த அப்பாக்களும் அண்ணன்மார்களும் சகோதரிகளும் அப்படின்ட்டுலாம் இருந்திருக்காங்க. ஆக அப்பா சம்பாதித்து வைத்த சொத்துக்கள், வீடு வாசல், வாய்க்கா வரப்புகள் அப்படின்னு ஒரு பக்கம், தான் சம்பாதித்து அரசாங்க உத்தியோகத்து காசை வாங்கி சம்பாதித்து நகை நட்டுகளை வாங்கி இடம் பூமி மனையெல்லாம் வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, தான் திருமணம் செய்து கொண்டு திருமணத்தின் மூலமாக மாமனார் உறவு ஏற்பட்டு அந்த மாமனார் என்கிற உறவின் மூலமாக சொத்து பத்துகள் சேர்ந்தது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம். மூன்று வகையான விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கிறோம். நாலாவது விஷயமா தன்னுடைய மகனும், நம்ம அவங்களுக்கு பையன் பிறக்கிறான் இல்லை மகள் பிறக்கிறாங்க, பசங்க பிறக்கிறாங்க, அவங்களும் நாளைக்கு படிக்கிறாங்க, படித்து வளர்ந்து ஒரு இடத்துல இருந்து அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. ஆக நாலு வகையான சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கு. அப்பா மூலமா சொத்து இருக்கு, தானே சம்பாதித்த சொத்துகள் இருக்கு, தன்னுடைய மாமனார் கொடுத்த சொத்துகள் இருக்கு, தன்னுடைய பிள்ளைகள் கொடுக்கிற சொத்துகள் இருக்கு, வாங்கி குவிச்சு வச்சிருக்கிற. ஆக அவங்க வீட்டில் சந்தோஷங்களுக்கு குறைவே இல்லை, பணத்தினால எந்த குறைவும் இல்லை. ஆனா அந்த மனிதருக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, தவிக்கிறார். ஏன் நமக்கு இவ்வளவு காசு பணம்லாம் இருந்தோம், நமக்கு ஒரு கௌரவமான வேலை கிடைச்சோம், நம்மளை விட கௌரவமான வேலைக்கெல்லாம் பசங்க போயும் கூட, மூத்த பையன் அங்க வேலை பார்க்கறான், ரெண்டாவது பையன் இப்படி வேலை பார்க்கறான், மூணாவது பையனுக்கு இப்படி ஒரு கௌரவமான வேலை கிடைச்சிருக்கு, ஆனா நிம்மதி இல்லையே, நிம்மதி இல்லையே அப்படின்னு இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு ஒரு நாள் அந்த மனிதர் போறாரு. அங்க இருக்கிற யாரோ ஒரு சித்த புருஷர், திருவண்ணாமலையே சித்த பூமி தானே, சித்தர்களுடைய பூமி தானே, பகவான் ரமணரா இருக்கட்டும், பகவான் யோகிராம் சுரத்குமாரா இருக்கட்டும், சேஷாத்ரி சுவாமிகளா இருக்கட்டும், எத்தனையோ மகான்கள் அங்க வாழ்ந்திருக்கிற பூமி, இன்னைக்கும் சூட்சமமாக சித்தர்கள் அங்க உழவுகிற பூமி அப்படின்னு திருவண்ணாமலைக்கு ஒரு பெருமை இருக்கு. அப்படி திருவண்ணாமலையில ஒரு சித்தரை போய் பார்க்கிறாங்க. அப்படி பார்த்து கேட்கும்போது அந்த சித்தர் ஒரு கதை சொன்னதாக, ஒரு கர்ண பரம்பரை கதை மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. அதாவது நீ போய் ஏதாவது ஒரு கிராமத்துக்குள்ளறப்போ, எந்த கிராமம்னு நீங்க சொல்லிருங்க, சரி அப்படின்னு சொல்லி இங்கேருந்து வடக்கால போய் தெற்கால திரும்பி அப்படின்னு ஒரு ரூட்டை சொல்லி அங்கே நீ போ. நீ போகிற அந்த நேரத்தில் அங்கே ஒருத்தன் இருப்பான், அவன் வாய்க்காலுக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஆ, அவனை போய் பார்த்து நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேள்.
அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சித்தர். உடனே அவர் சரி நம்ம போய் அந்த கிராமத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. தேடி இப்போ உள்ள அந்த கிராமத்துக்குள்ளார நுழைஞ்சா அழகான பச்சை பசையல்னு இருக்கிற வயக்காடாக இருக்குது. அந்த வயக்காட்டில் தூரத்தில் ஒருத்தர் நீர் பாய்ச்சிட்ருக்காரு தன்னுடைய இடத்துல நிலத்தில் இதுக்கு பயிர்களுக்கு. அங்கே போய் அந்த ஐயாவை பார்த்த உடனே, ஐயா வணக்கம் ஐயா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அவருக்கு காது கேட்கலையா, பதில் சொல்லவே இல்லை, காது கேட்கல போல இருக்கு அப்படின்னு பக்கத்தில் வந்து கேட்குறாரு. அவர் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டுருக்கிறாரு, மனப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உருது போடு சின்ன கண்ணு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டே அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறார். ஓ பாடிட்டுருக்காரா, அதனால தான் காதல் விழலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அப்படின்னு தொடுறாரு. திரும்பி பார்க்குறாரு, அப்போ சிரித்த முகத்தோட வணக்கம் சாமி என்ன அப்படின்றாரு அந்த ஐயா. கிராமத்து அந்த வயக்காட்டில் வேலை பார்க்குறாரு தன்னுடைய நிலத்தில். சந்தோஷமாக இருக்கீங்களா நீங்கள், சந்தோஷமாக இருந்தால் தானேங்க பாட்டெல்லாம் வரும், அதான் பாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியா, உங்கள் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. வாங்கப்பு அப்படின்னு சொல்லி அந்த மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பவரை கூட்டிகிட்டு தன்னுடைய குடிசை வீட்டுக்குள்ளார போகிறார். குடிசை வீடு தான், ஆனால் கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கிற, கொஞ்சம் நம்ம நாள் நினச்சிட்டு இருக்கிற ஒரு குடிசை வீடு இப்படி இல்லாமல் இப்படி இருக்கிற ஒரு குடிசை வீடு. உள்ளே போனாக்க அங்கே தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், அறிமுகப்படுத்துகிறார். அவங்க கஞ்சியை சாப்பிட்டுருக்காங்க. இதை பாருங்கள், இது என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அப்படின்றாங்க. அப்போ தான் கை காலெல்லாம் அலம்பிக்கிட்டு மனைவி வந்து அவங்களுக்கு சாப்பாடாக அடுத்த சாப்பாடெல்லாம் போடுறதுக்கு ரெடியாக வராங்க. கஞ்சி தான், பசங்களும் வந்து சாப்பிட்றாங்க. அப்போ நீயும் உட்காருப்பா, நீயும் காலையிலேயே சாப்பிடல, நீயும் உட்காரு அப்படின்னு அந்த வயதானவர்கள் வந்து தன்னுடைய மருமகளை சொல்கிறாங்க. அப்போ மருமகளும், எங்க நீங்களும் வாங்கினாங்க, இதோ ஐயாவும் நானும் சேர்ந்து சாப்பிட்றோம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பசங்க ரெண்டு பேரும் இருக்காங்க, அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிங்க, நாங்கள் அடுத்தாப்புல நாங்கள் சாப்பிட்றோம், விருந்தாளியை தனியாக விட்டுட்டு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் திண்ணைக்கு வந்து உட்காந்துட்டாங்க. என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. அந்த சமயத்தில் சுள்ளிகளெல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு கைகாலெல்லாம் அலம்பி கழுத்தெல்லாம் அலம்பி வராங்க. இவங்க தான் எங்கள் அக்கா. அக்கா நீ போய் சேர்ந்து சாப்பிடு, நான் ஐயாவும் அப்புறமா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அக்காவையும் சாப்பிட அனுப்புகிறாரு. அங்கே அக்காவும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அக்கா என்ன, ஆமாம் எங்கள் மாமா வந்து இறந்து போயிட்டாரு, அதனால் அக்கா என் கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, கேட்குறார் அந்த பெரிய செல்வந்தர் கேட்குறார், ஓ ஒரே குடிசையாக இருந்தாலும் கூட அப்பாவையும் அம்மாவையும் பொண்டாட்டியையும் அக்காவையும் குழந்தைகளையும்னு ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறார். அது மட்டுமே காரணம் இல்லைங்க, இந்த உலகத்தில் ஒன்றா இருந்துட்டாக்க ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, தனித்தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால பிரிஞ்சு போயிடுறதாகவும் அர்த்தம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்தவனுக்குன்னு சில விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இங்கே விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கடன், இந்த கடனை அடைக்கணும். அதே போல் தர்மம் செய்யணும். அதே போல் கடமையை செய்யணும். அதே போல் சேமிக்க பழகணும் அப்படின்னு இதைத்தான் நான் செஞ்சிட்ருக்கேன். என்ன சொல்கிறீங்கன்னு புரியலைங்க. உங்களுக்கு கடன் இருக்கா? ஆமா, என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த உலகத்துக்கு கொடுத்து என்னை இந்த அளவுக்கு திரகாத்திரமாக வச்சுக்கிட்டு நான் வேலை செய்கிற அளவுக்கு என்னை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்கல்ல பெத்தவங்க, அந்த பெத்தவங்களை நான் கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிறது தான் என் வாழ்க்கையில் எனக்கு உரிய மிக முக்கியமான கடன். அந்த கடனை நான் செய்தால்தான் எனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதே போல் கடமை, எங்கள் அப்பாவை எங்கள் அக்காவை எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டார், அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு,
ஆனா அக்காவோட கணவர் அவர் தான் அவங்கள பார்த்துக்கிற கடமைக்குரியவரானார். ஆனா அவர் இறந்துட்டார். இப்ப அக்கா விதவையா வந்து நிற்கும் போது அவளை நான் பார்த்துக்கிற கடமை எனக்கு இருக்கு. ஸோ அந்த அதை வந்து நான் தர்மமாக இங்கே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவளுக்கு நான் தருவது அக்காவை பார்த்துக்கிறது, தங்கச்சியை பார்த்துக்கிறது என்னுடைய வேலை இல்லை. அந்த வேலையா அப்பா செஞ்சிருவார், அதற்கு பிறகு கணவரை செஞ்சிருவார். ஆனால் நான் செய்யறது இருக்குல்ல, இது தர்மம். ஸோ என்னுடைய தர்மப்படி நான் என் அக்காவை பார்த்துக்கிட்டு வரேன். அதே போல இந்த உலகத்துல ஏதோ ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அப்படியே ஒரு செடியை வேரோடு பிடுங்கி கொண்டு வர மாதிரி என் வீட்டில் வந்து நட்டு வச்சாங்கல்ல என் பொஞ்சாதி, அந்த பொஞ்சாதிக்கு நான் செய்யறதுங்கிறது என்னுடைய கடமை. அப்பா அம்மாவுக்கு நான் பராமரித்து பாதுகாக்கிறது எனக்கு கடன். விதவையாகிவிட்ட அக்காவுக்கோ அவளுக்கோ நான் செய்கிறது தர்மம். மனைவிக்கு நான் செய்யக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, அது என்னுடைய கடமை. இத்தனைக்கு மத்தியிலையும் நீங்க சேவிக்கவும் செய்றீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு அந்த கோடீஸ்வர செல்வந்தர் கேட்கிறார். ஆமா, அங்க பாருங்க என் பிள்ளைங்க சாப்பிட்டு இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு அந்த செடியை மரமா வளர்த்து அந்த மரத்தோட நிழல்ல நான் உட்கார்ந்துக்கிறது இருக்குல்ல, அதுதான் சேமிப்பு. அந்த பசங்களை நான் உருவாக்கி வைக்கிறேன் பாருங்க, அதுதான் சேமிப்பு அப்படின்னு அந்த ஐயா சொல்ல கண் கலங்கி அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணினார் அப்படின்னு ஒரு சித்தர் சொன்ன ஒரு கதையாக ஒரு சொல்லப்படுறது. இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடன் அடைக்காமல் இருக்கக்கூடாது. பெற்றோருக்கு செய்வது கடன், கடன்னா கடமை. அந்த கடன் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு சோறிட்டவர்கள், நமக்கு விருந்திட்டவர்கள், நமக்கு உணவிட்டவர்கள், நம்மளுடைய இரத்தமும் சதையுமாக நம்மை உருவாக்கியவர்கள், அவங்களுக்கு நாம் அந்த கடனை அடைக்கணும். அதே போல கூட பிறந்த சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் அவர்களுக்கான செய்யறத தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை நம்ம செஞ்சிடணும். அதே போல நம்ம தான் வாழ்க்கை அப்படின்னு எல்லா ஆசாபாசங்களையும் துறந்து கனவுகளை எல்லாம் துறந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற மனைவியை ஒரு ஆண் என்பவன் அவளுக்கு அவளுக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கும், அது ஒரு ஒவ்வொருத்தனுடைய கடமை. அதே போல தன்னுடைய மகன்கள், அந்த மகன்களுக்கு உண்டான எண்ணங்களையும் அந்த மன்னன் அந்த மகன்களுக்கு உண்டான கல்வி முதலான விஷயங்களையும் முறையாக செய்து கொடுக்கறதுங்கிறது ஒரு சேமிப்பு அப்படின்னு இந்த குடும்ப கட்டமைப்பு வரையறுத்திருக்கு. இதைத்தான் தர்ம சாஸ்திரங்களும், இந்த பெற்றோரை அவமதித்தால் உனக்கு நரகத்தில் தான் இடம் உண்டு, கடமையை மீறினால், அதாவது மனைவிக்கு உரிய வேலை விஷயங்களை செய்து கொடுக்காமல் கடமையை மீறி வேறு ஒரு பெண்ணோடு கள்ளக்காதல் கள்ள தொடர்பெல்லாம் வச்சிருந்தாக்க உனக்கு நரகத்தில் இடம் உண்டு. வாழ்வாதாரமே இல்லாமல் முடங்கிவிட்ட தனித்து இருக்கிற சகோதர சகோதரிகளை நீ பார்த்துக்கிறதுங்கிறது தர்மம் செய்யறதுக்கு சமமானது, அதை செய்யலனாக்க உனக்கு நரகம் ஏற்படும். அதே போல உன்னுடைய குழந்தைகளுக்கான விஷயங்களை சரியாக செய்யவில்லை என்றால் எதிர்காலத்தில் சேமிப்பு அற்றவனாக ஆகிவிடுவாய். ஒருத்தன் இந்த நாலு விஷயங்களை சரியா செய்தாலே கடவுள் நம்ம பக்கத்துக்கு வருவார், நம்ம நெருங்கி வந்துடுவார், நமக்கு பக்கத்திலே இருந்து அருள்பாலிப்பார் அப்படின்னு தான் எல்லா உபனிஷத்துகளும் எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால எத்தனை கோவில் குளங்களுக்கு போய் நாம சாமி கும்பிட்டாலும் பெற்றவங்களை பார்த்துக்காதவன் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. எத்தனை கோவில் குளங்களுக்கு போய் எவன் நான் கோவில் கட்டித்தரேன் நான் சன்னிதி கட்டித்தரேன்னு சொன்னாலும் கூட மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு மனைவியை அழ வைத்து விட்டு வேறு ஒரு வாழ்க்கையை வேறு ஒரு உறவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிம்மதியாக வாழ்ந்ததாக இங்கு வரலாறே இல்லை. அதே போல உடன் பிறந்தவர்கள் கையறு நிலையில் இருக்கும் போது அவர்களை பார்த்து கொள்ளாதவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்ததாகவும் இங்கு எந்த புராணங்களிலும் சொல்லப்படவே இல்லை. ஆக நாம நம்ம கடமைகளை நம்ம கடனை அடைப்போம், நம்ம கடமையை செய்வோம், தர்மங்களை செய்வோம், சேமிக்க பழகுவோம். இந்த நாலு விஷயங்களை எடுத்துக்கிட்டாக்க நம்ம வாழ்க்கை வளமாகவும் இருக்கும்,
நிம்மதியாகவும் இருக்கும். அந்த கோடீஸ்வர செல்வந்தருக்கு இல்லாத சந்தோஷமும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். அப்பதான் கடவுளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும், குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வணக்கம்.